நன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுனால நிகழ்ச்சிகள் நடத்துங்க செய்யுங்கன்னு நீங்கள் கேட்கறதுனால திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம வந்து டென் டு ஃபைவ் காலையில் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஒரு வகுப்பு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜோதிடம் சம்மந்தமாக வந்து இதில் இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஜாதகத்தை எப்படி நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அந்த குடும்பத்தில் ஒரு ஜாதகம் நம்ம பார்த்து கொடுத்துருவோம் இந்த இதில் இதை வந்து நம்ம எல்லாருக்கு முன்னாடியெல்லாம் அதை உங்க உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சு பேச மாட்டோம் ஏன்னா சில நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்போ அவங்க வந்து ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்க இடத்துல வந்து ஒரு பில்டப்பாக அவங்கள காட்டிட்டு அடுத்தவங்கள ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு முன்னாடி ஒரு இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு என்னமோ அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க என்னமோ கடவுள் மாதிரியும் அவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்கவங்களாம் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி எல்லாருக்குமே நல்ல காலம் வரும் கெட்ட காலங்கள்ங்கிறது வரும் அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பொது மேடையில் உட்காந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்காது ஸோ அந்த மாதிரி நடத்து வந்து நினச்சி வந்திங்கன்னா அது அப்படி இருக்காது ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாம் உங்கள் கையிலேயே இருக்கும் அதை ஜென்ரலாக உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் நம்பர் மாதிரி நம்ம கொடுத்துருவோம் அதை அந்த சீக்ரெட் நம்பர் மாதிரி நம்ம போது அந்த நம்பரை பற்றி நம்ம சொல்லும்பொழுதான் அவங்களுக்கு மட்டும் புரியும் அந்த நிகழ்ச்சிக்கு என்ரோல் சில பேர் பண்ணியிருக்கீங்க பொழுது அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணுங்கிறவங்க ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அந்த கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்லுவாங்க சில நேரங்களில் நானே ஃபோன் எடுப்பேன் டைம் இருக்கும்போது அப்போ நம்மளும் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நண்பர்களை இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைகள் வழக்குகள் பொய் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த பொய் வழக்குகள்னு நடக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்னா அவங்க எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டாங்க எந்த தப்புமே செய்யாமல் அந்த வழக்குகள் அவங்க மேலே ஜோடிக்கப்பட்டுரும் அந்த ஜோடிக்கப்படும் போது அதுலேருந்து எப்படியா ஜெயிச்சு வரணும் அப்படின்னு இருக்கணும் அப்போ அந்த உண்மையாகவே அந்த வழக்குகளில் வந்து பொய் வழக்காக இருந்து இவங்க மேலே தப்பே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது குலதெய்வத்தை வணங்கணும் அதுக்கப்புறமா உங்கள் இஷ்ட தேவதா வழிபாடு ஏன்னா எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு அந்த இஷ்ட தேவதா வழிபாடெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அந்த இஷ்ட தேவதா வழிபாடை செய்யணும் இந்த ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடை அதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தான் இந்த வழிபாடு இது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிராஷ்டமி வளர்பிரையாஷ்டமியிலேருந்து ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இதை ஒரு முப்பது நாள் செய்யக்கூடிய காலங்கள்லேயே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கு ருத்ராட்ச மாலை தேவை இதை வெறும் தரையில் உட்காரக்கூடாது கீழே தர்பப்பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி விரித்து அதில் வந்து வெள்ளை துணியோ இல்லை கருப்பு துணியோ இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துட்டு ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணும் பொழுது எப்பயுமே இதை மேல் நோக்கி ஜபம் பண்ணணும் எல்லா இதையும் பார்த்திங்கன்னா நான் கீழ் நோக்கி சொல்லியிருப்பேன் இதை மேல் நோக்கி ஜபம் பண்ண 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 நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த வழிபாடை செய்யும் பொழுது குலதெய்வ காசு தனியாக எடுத்து வச்சுருங்க டெய்லி எடுத்து வைக்கணும் இது முதல் காசாக அதை நீங்கள் எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி இது சக்ஸஸ் ஆயிரும் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதும் அதே மாதிரி உங்களுக்கு குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராது அப்போது குரு ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம இதை சொல்லியிருக்கோம் ஒரு குரு தட்சணையாக ஏதோ ஒரு கோயிலில் போய் ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ எவ்வளோ வசதி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அது இது என்னோடய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துறதும் உங்களுக்கு சீக்கிரம் இது மந்திர சித்தி ஆகும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே இப்போ இந்த மந்திரங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஓம் பூதிம் பூதிம் ஆனந்த வா வா ஸ்வாஹா ஓம் பூதிம் பூதிம் ஆனந்த வா வா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே வாங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வரும் பொழுது அந்த வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும்ன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதுக்கான அனுகூலங்களும் தெரியும் அதுக்கான என்னென்ன வழி என்னென்ன இவ்வளோ நாள் தடையாக இருந்த விஷயங்கள் அந்த ஐடியாஸ் இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அந்த அட்வொகேட்ஸே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்கன்றது தான் உண்மை இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாங்கங்கள் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இது திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்குகிறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு போஸ்டல் சா சார்ஜஸ் கட்ட முடிகிற பட்சத்தில் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆகுது அன்பர்களே ஏன்னா என்கிட்ட லிமிட்டட் ஸ்டாஃப்ஸ் தாங்க இருக்காங்க அதனால் எனக்கு நிறைய பேர் எனக்கு வேணும்னு கேட்டனால என்னால் கொடுக்க முடியல அதே மாதிரி நிறைய பேர் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்க நிறைய கன்சல்டேஷன்ஸும் போயிட்டு என்னால் டக்கு டக்குன்னு அந்தந்த டயத்தை கூப்பிட முடில ஸோ டைம் டிலே ஆகிறதுக்கு தவறாக நினச்சிக்க வேண்டாம் டெஃபினட்டாக உங்களுக்கு கால் பண்ணி நேராக வந்து வாங்கிக்கலாம் நம்ம சென்னையில் டி நகர் ஆஃபீஸ்லையும் திருச்சியில் சத்திரம்ப ஸ்டாண்ட்லேயும் நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை ஸோ இதுக்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் மறுபடியும் நன்றி கடன் பட்டிருக்கேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவசியமாக உறுதியாக நீங்கள் வந்து திருச்சி கிளாஸ்க்கு வாங்க உறுதியாக உங்களுக்கு பார்ப்பீங்க நீங்களே வா சூப்பராக இருந்தது அப்படிங்கிற லெவலில் என்னெல்லாம் அடியே என்னால் பண்ண முடியுமோ ஏன்னா நான் ஏன் இதை தின்னமாக சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் என்னை நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ ரகசியமான விஷயத்தெல்லாம் சாதாரணமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோங்க காரணம் என்னென்னா இது ஒரு என்லைட்மெண்ட் செஷனாக தான் நான் கொடுக்கணும்னு என்ன ஒழிஞ்சு ரொம்ப பெரிய கமர்ஷியல் லெவலில் நான் திங்க் பண்ணுற ஆள் கிடையாது உங்களுக்கும் வந்துவங்க வர்றவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் நீங்கள் கற்றுக்க 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 அந்த மீன் பிடிக்க கற்றுக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடைவீங்க அப்படி அதே போல் தான் அந்த நிகழ்ச்சியும் இருக்கும் அப்படி இதுக்கு நம்ம பண்ணுறோன்னா இதுக்கும் காஸ்டஸ் இன்வால்டுங்க அதுக்கே நம்ம இவ்வளோ கேஷுவலாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் என்னை நம்பி அவ்வளோ தூரம் நீங்கள் வரும்பொழுது நான் எவ்வளோ சொல்லிக் கொடுப்பேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு செஷனாக நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்போம் ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் நானும் வேறு வேறு கிடையாது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சஜஷன்ஸ் இப்படி இப்படி கிளாஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் சொன்னீங்கனாலும் அதையும் அந்த கிளாஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுப்போம் அன்பர்களே காலையில் பத்து டு அஞ்சு டயத்துக்குள்ளே என்னென்னலாம் ஃபிட் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு நல்லபடியாக பண்ணுவோம் எல்லாரும் வாங்க நம்ம சேர்ந்து எல்லாருக்குமே நல்லபடியாக எல்லா நல்லா இருப்போம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்த் மாலை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்